1898 அதே சுவிட்சர்லாந்தில் ஒன்று கூடுறாங்க. அப்போ ஒரு ஃபாதர், ஒரு யூத ஃபாதர் யார் ஒரு பிஹெச்டி பண்ணி ஒரு புத்தகத்தை கொண்டு வரான். அந்த புத்தகத்துக்கு தலைப்பு என்னன்னா தௌலத்துல் இஸ்ராயிலியா, இதுதான் தலைப்பு. லத்தீன் மொழியில் அவன் எழுதி கொண்டு வரான், அரபு மொழியில், ஆங்கில மொழியிலெல்லாம் பாதிகள் மொழிபெயர்க்கப்பட்டது. இது மொழிபெயர்க்கப்பட ஆரம்பித்தவுடன் மறைமுகமாக இந்த புத்தகத்தை வைத்திருந்தார்கள். அரபியில் முக்கால்வாசி மொழிபெயர்க்கப்பட்ட உடனேயே தங்களினுடைய அந்த குட்டு தெரிந்துவிடும் என்பதாக இவர்களே மறைக்க ஆரம்பித்து விட்டார்கள் அந்த புத்தகத்தை. அது வேற விஷயம். லத்தீன் மொழியில் அந்த புத்தகம் எழுதி கொண்டு வரப்படுகிறது. அதில் இந்த நாடு பலஸ்தீனை மையப்புள்ளியாக கொண்டு அரபு முஸ்லீம்களுக்கு மத்தியில் நாம் என்ன செய்ய வேண்டும், எமது இஸ்ரேலிய பாரத தேசத்தை கெட்ட வேண்டும். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் சொல்லி கேட்டிருக்காங்க. பிஹெச்டி பண்ணிட்டு வர சொல்லியிருக்காங்க, பண்ணிட்டு வரான். தௌலத்துல் இஸ்ராயல் ஒரு புத்தகம், ஒரு 2000 பக்கத்துக்கு தோதுவான ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து கையில் கொடுக்குறான். பிடிச்சிக்கோ, இதை செயல்முறைப்படுத்தி செஞ்சிடலாம் அப்படிங்கிறான். கடைசி அந்த புத்தகத்தினுடைய முடிவாக ஹுலாசான்னு சொல்லுவாங்க, கடைசி இந்த புத்தகத்தினுடைய சாறு பிழிந்து சார் அம்சம். ஒரு விஷயம் சொல்றோம், ஒரு மணி நேரம் பேசுறோம், இந்த ஒரு மணி நேரம் தௌஹீத பத்தி பேசுறோம், கடைசியா என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, இதெல்லாம் கிடையாது. ஒரு ஒரு மணி நேரத்தினுடைய சாரம்சம் அதான். இதை மாதிரி என்ன செய்யறான்னா, அந்த யூத ஃபாதர் யார் கடைசியா அந்த புத்தகத்தினுடைய சாரம்சமாக ஒரு கோரிக்கையை வைக்கிறான். இதை நீ நிறைவேற்றி விட்டால் இந்த உலகத்தில் பரந்த இஸ்ரேலிய பாரத தேசத்தை யூதர்களிடத்தில் அல்ல இதை நிறைவேற்றக்கூடாது, யூதர் அல்லாத இளைஞர்களிடத்தில் இதை நீ நிறைவேற்ற வேண்டும், குறிப்பாக அரபு முஸ்லீம்களிடத்தில் நீ நிறைவேற்ற வேண்டும். என்ன அப்படின்னு சொன்னா, ஆண் பெண் இரண்டு கொள்கை இருக்கு. இப்ப எங்க அம்மா எனக்கு, நான் மகன் எங்க அம்மாக்கு. என் அம்மாக்கு நான் ஆண் கிடையாது, எங்க அம்மா எனக்கு பெண் கிடையாது. எங்க அம்மா எனக்கு யார், தாய், அம்மா. என் அம்மாக்கு நான் யார், மகன். என்னை ஆணா பார்க்க மாட்டாங்க, பார்க்க முடியாது. பார்க்க முடியுமா, மகனா பார்ப்பாங்க. நான் எங்க அம்மாவை பெண்ணா பார்க்க மாட்டேன், அம்மாவா பார்ப்பேன். இதை மாதிரிதான் உலகத்துல உறவுகள் எல்லாம் வச்சிருக்கிறான். அந்த யூதன் எழுதுறான், உலகத்தில் நீ ஒரு கொள்கையை விதைக்கணும். என்ன கொள்கை தெரியுமா, ஆண் பெண் என்று மட்டும்தான் உலகத்தில் இருக்கணும், என்று மட்டும்தான் இருக்கணும். தாய், சகோதரி, சின்னம்மா, பெரியம்மா, இப்படி எதுவுமே இருக்கக்கூடாது, இப்படி எதுவுமே இருக்கக்கூடாது. எப்படி ஒரு மிருகத்திற்கு உணர்வு வந்தால் அது மற்ற மிருகத்தை பெண்ணாக பார்க்குமோ, அதை மாறி நீ இந்த உலகத்தில் ஒரு சிந்தனையை விதைக்க வேண்டும். என்ன சிந்தனையே, யூதர்கள்ட்ட விதைக்க கூடாது. யூதர் அல்லாத யூதர்களுடைய கொள்கை தான், வட்டி யூதர்களுக்கு மத்தியில் ஹராம், ஆனா யூதர் அல்லாதவர்களுக்கு புழங்குவார்கள், இது அவங்களுடைய கொள்கை. அதனால எழுதுறான், எப்படி உலகத்தில் ஒரு சிந்தனையை விதைச்சது, குறிப்பா உம்மத்த முஹம்மத், முஹம்மதின் சமுதாயத்தில் விதைத்து விட வேண்டும். என்ன செய்யணும், குடும்ப உறவுகளை அழித்து விட வேண்டும். ஆண் பெண் ஒரு தாய்க்கு உணர்வு வந்தால் மகன் ஆணாக தெரிய வேண்டுமே தவிர மகனாக தெரியக்கூடாது. நினைத்தால் இணைந்து கொள்ளலாம். கேட்கறதுக்கு அறுவறுப்பா இருக்கா இல்லையா, கேட்கறதுக்கு அறுவறுப்பா இருக்கா இல்லையா. ஒரு மகனுக்கு உணர்வு வந்தால் தாய் தாயாக தெரியக்கூடாது, பெண்ணாக தெரிய வேண்டும். இதை நீ விதைச்சிரு. இதெல்லாம் பேசினா ஆச்சரியமா இருக்கா இல்லையா, பேசினா ஆச்சரியமா இருக்கா இல்லையா. அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய தகவல், தகவல் உண்மையோ பொய்யோ நீங்களே ஆராய்ச்சி பண்ணலாம். கூகுளில் போய் அம்மா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க, அம்மான்னு டைப் பண்ணுங்க. அம்மாவின் பாசம், அம்மாவின் கவிதைகள், அம்மாவின் நேசம், அம்மா பற்றி தகாத உறவு கதைகள் அப்படின்னு வரும். எப்படி வரும், அக்கா டைப் பண்ணீங்கன்னா அமெரிக்கா தரக்கூடிய தகவல், ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான ஆபாச படங்களை இஸ்ரேல் கூகுள்ல அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்கிறான். அதுல சமீபமாக கூகுள் தருது, எங்களுடைய கூகுள்ல அதிகம் சர்ச் செய்யப்பட்ட வார்த்தை SIX. இந்த வார்த்தை தான் அதிகம் சர்ச் செய்யப்பட்டுச்சு. அந்த வார்த்தையிலும் அதிகமாக குடும்ப உறவுகள் பற்றித்தான் அதிகமாக சர்ச் செய்யப்பட்டிருக்கிறது. நம்ப மறுத்தால் போய் பாருங்க, வெப்சைட்டுக்குள்ள உபயோகப்படுத்தி பாருங்க. ஒரு காலத்தில் எல்லாம் ஆபாச படங்கள் வெப்சைட்ல இருந்துச்சு. எப்படி ஆபாச படங்கள், ஒரு பெண் ஒரு ஆண், அப்படிப்பட்ட ஆபாச படங்களா இருந்துச்சு. ஆனா இப்ப இந்த வெப்சைட்ல இருக்கக்கூடிய எல்லா ஆபாச படங்களும் குடும்ப உறவுகளை பற்றி வந்த ஆபாச படங்கள்.
தினத்தந்தியில் வந்த செய்தி 2012 என்ன 2012 அதே தினத்தந்தியில் 2015 ரெண்டு செய்தி வருது. ஒன்று ஈரோட்டில் நடந்தது, ஒன்று நாகர்கோயிலில் நடந்தது. என் அன்பு இளைஞர்களே, எங்கே போய்கிட்டு இருக்கு பாருங்க. சாதாரணமாக நினைக்கிறோமா இல்லையா இந்த ஆபாச படத்தை? சாதாரணம் இன்னைக்கெல்லாம் ஒரு குற்றமாகவே தெரியவில்லை, ஒரு குற்றமாகவே தெரியவில்லை. மார்க்கம் படித்தவர்கள் கூட சாதாரணமாக பார்க்கிறோம், இன்னுமே தெரியல. பாஸ்வேர்டு பையன் பயப்படுறான் லாக் பண்ணாம வைக்கிறதுக்கு, பாஸ்வேர்டு போட்ட போடாம வைக்கிறதுக்கு பையன் பயப்படுறான். எத்தனை எத்தனை வீட்டில் தெரியுமா, எத்தனை எத்தனை வீட்டில் தெரியுமா, சமுதாயத்தில் பேச்சாளனாக இருக்கிறேன் என்ற ஒரே காரணத்தினால் சொல்கிறேன். பேசுவதற்காக வேண்டி சொல்லவில்லை, பயானுக்காக வேண்டி சொல்லவில்லை, அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்கிறேன். எத்தனை எத்தனை வீட்டில் தெரியுமா, மகனினுடைய செல்போன் அம்மா யதார்த்தமா போன் வந்துச்சு சொல்லி நோண்டி பார்த்தா மகன் செல்போன்ல ஆபாச படம் இருக்கு. அம்மா வந்து சொல்றாங்க, என் மகன் இப்படி இருக்கிறான். எத்தனை எத்தனை வீட்டில் தெரியுமா, வாப்பா தனியறையிலே ஆபாச படம் பார்ப்பதை பெத்த மகள் பார்த்திருக்கிறார், பெத்த மகன் பார்த்திருக்கிறான் சொல்றாங்க. என்னமோ நினைக்கிறோம் சாதாரணமா இந்த ஆபாசத்தை, இந்த படங்களை, இந்த ஸ்டில் எல்லாம் சாதாரணமா நினைக்கிறோம். இளைஞர்கள் சாதாரணமா பார்க்கறீங்க. இந்த உம்மத்தை புதைப்பதற்காக வேண்டி வந்த சாதனங்கள் இதெல்லாம் மிகைப்படுத்தல. தினத்தந்தில வந்துச்சு 2012 2015 ஈரோட்டில் ஒரு பையன் 10th எழுதிட்டான். இதே மாதிரி சம்மர் கிளாஸில் 10th ஈரோட்டினுடைய மாணவன், ஹிந்து மாணவன், ஈரோட்டில் 10th படித்து எழுதினோடனே அத்தா என்ன செய்கிறாருன்னா, வாப்பா அப்பா நீ 10th நல்ல மார்க் வாங்கிட்டியா இல்லையா, உனக்கு சாம்சங் மொபைல் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டார். பையன் 8 படிக்கக்கூடிய பையன் சாம்சங் மொபைலில் இன்டர்நெட் போட்டு போகிறான்னா குரான் கிராத்த கேட்பானா, பயான டவுன்லோடிங் பண்ணுவானா, அல்லது பிசினஸ் சம்பந்தமா பார்ப்பானா, அல்லது வேலை சம்பந்தமா பார்ப்பானா, என்னத்தை பார்ப்பான்? ஏன் இந்த புத்தி நமக்கு வரல? ஏன் பெற்றோருக்கு வரமாட்டேங்க? ஏன் வரமாட்டேங்க? 10 படிக்கக்கூடிய பையன் கையில இன்டர்நெட் போனை கொடுத்தா என்னத்தை அவன் பார்ப்பான்? அவனுக்கு என்ன பார்க்க தெரியும்? வேலை சம்பந்தமா, பொருளாதார சம்பந்தமா, பயான், குரான் கிராத்துகள். நமக்கே எத்தனை முறை குரான் கிராத்துகள் அளித்து அப்படி ஒரு விதமான கேட்டு 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 சலிச்சிருக்கா இல்லையா? நம்மளே இன்டர்நெட்ல பயான் டவுன்லோட் பண்றோமா? பண்ண மாட்டோம். நம்மளை விட உணர்ச்சிகளும் உணர்வுகளும் தூண்டக்கூடிய வயசுல நிக்கக்கூடியவன் பயானுக்குள்ளையா போவான், பயானையா பாப்பான்? ஏன் உம்மாக்கு தெரியல, வாப்பாக்கு தெரியல? என்ன நினைக்கிறாரு வாப்பா, நான் வெளிநாட்டுல இருக்கிறேன், என் புள்ள செல்போன் வாங்கி கொடுக்கணும். என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாருங்க. அவங்களுடைய திட்டம் என்ன? உலகத்தில் ஆண் பெண் என்ற ரெண்டு பாலம் தான் இருக்க வேண்டும். உறவுகள், தாய் மகன், அக்கா சகோதரன் சகோதரி, சின்னம்மா சின்னப்பா, சின்னத்தா சின்னம்மா சின்னம்மா மகன், இப்படி எதுவுமே இருக்கக்கூடாது. யார் யாருக்கு உணர்வு வருதோ யார் யாரோடினாலும் வாழ்ந்து கொள்ளணும் அப்படின்னு ஒரு சிந்தனையை விதைக்கணும்.